Hello students, இப்போ நம்ம பார்க்க போறது 11th physics kinematicsல projectile motion அது horizontal projectionல time of flight என்னன்னு பார்க்க போறோம். Time of flight நம்ம என்ன represent பண்ணலாம்? Capital T அப்படி represent பண்ணலாம். Time of flight என்ன சார் அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் இந்த height of the building ல இருந்து ground reach பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமுக்கு பேர் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு பேர். ஸோ அதை நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம்? டீன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னு தெரியும். நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எஸ் இஸ் ஈக்வல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு தெரியும், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி வருது? வெர்டிகல் டைரக்ஷன்ல வருது, அதாவது ஒய் டைரக்ஷன்ல வளர்றதுனால இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எஸ் ஒய் ஈக்குவல் டு யூஒய் டி பிளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஏன்னா இது எல்லாமே எந்த டைரக்ஷன்ல வருது? ஒய் டைரக்ஷன்ல வளர்றதுனால. இப்போ எஸ் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் எலாங் ஒய் டைரக்ஷன், அதை தான் ஹைட் நம்ம கன்சிடர் பண்றோம், கரெக்டா? அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு பண்ணலாம்? ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், கரெக்டா? அடுத்தது ரெண்டாவது யூஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இனிஷியலி வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஒய் டைரக்ஷன்ல கிடையாது. எங்க இருக்குன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். போன ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். அப்படின்னா யூஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சிம்பிளா ஜீரோ அப்படின்னு கன்சிடர் பண்ண போறோம், கரெக்டா? அடுத்தது ஏஒய் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? ஏஒய் ஆனது ஆக்சலரேஷன் எல்லாம் ஒய் டைரக்ஷன், ஜீன் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படின்னா இதை ஜீன் எடுத்துக்க போறோம். ஸோ இது மூணுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. தெர்ஃபோர் H இஸ் ஈக்குவல் டு இந்த டம் என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடும். ஜீரோ பிளஸ் ஆஃப் ஏஒய் பதிலாக என்ன அர்த்தம் நம்ம? ஜி. அடுத்தது இன்னொன்னு டீனா என்ன அர்த்தம்? டைம் டேக்கன், ரைட்டா? ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க வரதுக்கு டைம் டேக்கன் பேர் தான் ஸ்மால் டி. இங்க தான் நம்ம அதை என்னன்னு கன்சிடர் பண்றோம்? டைம் ஆஃப் ஃப்ளைட்னு கன்சிடர் பண்றோம், கேபிட்டல் டி. அப்படின்னா ஸ்மால் டி பதிலாக என்னன்னு போடலாம்? கேபிட்டல் டி அப்படின்னு போடலாம். அப்படின்னா இது என்ன வரும்? ஆஃப் ஜி டி ஸ்கொயர், கரெக்டா? ஸோ என்ன வருது அந்த ஈக்குவேஷனு? எனக்கு தேவை டி ஸ்கொயர் தான் தேவை, அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்படின்னா டி ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு இந்த டூ மேலே வந்துடும், டூ ஹெச்சு ஜி கீழே வந்துடும், கரெக்டா? இதுல இருந்து டீனா என்ன அர்த்தம்? டைம் ஆஃப் ஃப்ளைட் டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஹெச் பை ஜி. இந்த டிக்கு பதில் என்னது? திஸ் ஈக்குவேஷன் இஸ் நோன் அஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நோன் அஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட், கேபிட்டல் டி. டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பிளேஸ்ல இருந்து கிரவுண்டுக்கு ரீச் பண்றதுக்கு எடுத்துக்கிற நேரம் டைமுக்கு தான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஞ்ச்னா என்னன்னு பார்க்க போறோம். ரேஞ்ச், ரேஞ்சா என்ன அர்த்தம்? ஸோ ரேஞ்ச நான் என்னன்னு கன்சிடர் பண்ண போறேன்? ஆர் அப்படின்னு கன்சிடர் பண்ண போறேன். ரேஞ்ச் என்ன அர்த்தம்? எந்த பிளேஸ்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றனோ அங்கிருந்து அந்த ஆப்ஜெக்ட் எங்க போய் விழுதோ அதுதான் ரேஞ்ச். இந்த ஷார்ட் புட் கேம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் புட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பால் எங்க போய் விழுந்ததோ ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் நின்ன பொசிஷன்ல இருந்து எங்க விழுதோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் பிரைஸ் நமக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ரேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ரேஞ்ச்னா என்ன அர்த்தம்? இந்த பிளேஸ்ல இருந்து எங்க போய் விழுதோ அதுதான் ரேஞ்ச். அதை ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃப்ளைட், கரெக்டா? அப்படின்னா ரேஞ்ச நான் என்ன எடுத்துக்கலாம்? ஆர் எடுத்துக்கலாம். ஹாரிசான்டல் வெலாசிட்டி நான் என்னன்னு கன்சிடர் பண்ண போறேன்? தட் இஸ் யூனு கன்சிடர் பண்ண போறேன். டைம் ஆஃப் ஃப்ளைட் எனக்கு என்னன்னு தெரியும், கேபிட்டல் டி அப்படின்ட்டு. அதான் நம்ம இப்போ ப்ரீவியஸா கண்டுபிடிச்சோம். இப்போ டியோட வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்படின்னா ரேஞ்ச் என்ன கிடைக்கும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப்
2H by G. So, I will put that in range. Correct? So, this equation is known as range R. Correct? So, in this topic, horizontal projection, time of flight, capital T, and the range. Doubt? Thank you, students.